السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، நாம் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அனுதினமும் ஒரு நினைவூட்டல் செய்தியின் மூலியமாக தாங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக அமைத்து அமல் செய்வதற்கு வல்லோன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்புகள் நல்குவானாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நினைவூட்டல் செய்தி, அல்லாஹ் ஏன் நம்மை சோதிக்கின்றான், எந்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை சோதிக்கின்றான், அதன் மூலியமாக அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா எதை நமக்கு கொடுக்க விரும்புகின்றான் என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தாலா அன்ஹுவர்கள் ஹதீஸு புகாரியில் 5321வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வாருங்கள், ஹதீஸுக்குள்ளே போகலாம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யாருக்கு நலவை நாட வேண்டும் என்று நாடிவிட்டானோ, யுசிபு மின்ஹு, அவனை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சோதிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடிவிட்டானோ, நலவு செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டானோ, அந்த மனிதனை அல்லாஹ் கையில் எடுத்து இறைவன் புறத்திலிருந்து எத்தனை சோதனைகள் இருக்கின்றதோ அத்தனை சோதனைகளை அல்லாஹ் செய்வான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதனை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல்வேறு முறையிலே அல்லாஹ் சோதிக்கின்றான். அதிலே பசியின் மூலியமாக நிறைய நபர்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். உணவிற்கு வழி இல்லாமல் பசி என்றால் என்ன என்பதை உணர வைத்து, குடிப்பதற்கு பானம் இல்லாமல், ஒருவேளை உணவிற்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலிலே பசி என்றால் என்ன, பசியால் சோதிப்பது, உணவு கொடுக்காமல் சோதிப்பது, இது ஒரு முறை. இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நோய் நொடிகளை கொடுத்து சோதிப்பது. மனிதர்களுக்கு சிறிய நோயிலிருந்து பெரிய நோய் வரைக்கும் எத்தனை நோய் நொடிகள் இருக்கின்றதோ அத்தனை நோய் நொடிகளையும் கொடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சோதிப்பான். மூன்றாவதாக கஷ்டங்கள் நஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பது. நிறைய சிரமங்கள், கஷ்டங்கள், வறுமை, குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், மனைவி மக்களின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், சொந்த பந்தத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், நம்மளுடைய அக்கம் பக்கத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி இதல்லாமல், நோய் நொடிகள் அல்லாமல், பசிபட்டினி அல்லாமல், இதர பல எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றதோ அத்தனை பிரச்சனைகளை வைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சோதிப்பான். இந்த மூணுக்குள் தான் சோதனை என்பது இருக்கிறது. இந்த மூணையும் தாண்டி சோதனை என்பது கிடையாது. அந்த மூணுக்குள் அனைத்து சோதனைகளுமே உள்ளடங்கிவிடும். இப்படிப்பட்ட சோதனையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால், கண்டிப்பாக அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் என்பதுதான் அதனுடைய பொருள். அதற்கு நேர்முரணாக இறைவனை திட்டுவது, நமக்கு இப்படி சோதனை அல்லாஹ் கொடுத்துட்டானே, இவன்லாம் அல்லாவா அப்படின்னு அல்லாஹுவை திட்டுறது, அதே போன்று நம்மளுடைய சொந்த பந்தங்களை திட்டுவது, உறவுகளை திட்டுவது, எதிர்த்து நிற்பவர்களை திட்டுவது, இப்படியெல்லாம் பல்வேறு முறையை, அதாவது அநாகரிக முறையை நாம் கையாளுகின்றோம். அது ஒரு பொழுதும் கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சோதனையை நம்மை கொடுக்கின்றான் என்றால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து கொடுக்காத சோதனையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்காத சோதனைகளா, நபிமார்கள் படாத சோதனைகளா, எவ்வளவு சோதித்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்களே, அனைத்தையும் வென்று வந்தார்களா இல்லையா? அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு சுருங்க சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன, பொறுமை கடலை விட பெரியது என்பதாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, எவ்வளவு சோதனைகள் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வந்தாலும் பொறுமையாக இருங்கள். ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு மூணு விதமான வேலையை உங்களுக்கு செய்யுது. முதல் வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சோதனைகளை பொறுத்து, இது இறைவனுடைய புறத்திலேருந்து வந்திருக்கு,
யா அல்லாஹ், இதிலிருந்து எங்களுக்கு மீழ்ச்சியை தருவாயாக, இதிலிருந்து எங்களுக்கு நிவாரணத்தை தருவாயாக, இதிலிருந்து எங்களுக்கு மன நிம்மதியை தருவாயாக, கஷ்ட நஷ்டங்களை போக்குவாயாக. உன்னுடைய அடியாராக நாங்கள் இருக்கின்றோம், உன்னுடைய அடிமைகளாக நாங்கள் இருக்கின்றோம். நீ தரக்கூடிய சோதனைகளையும் வேதனைகளையும் அதாபுகளையும் தாங்கக்கூடிய உடல் ஆற்றலும் வலிமையும் எங்களுக்கு இல்லை ரஹ்மானே என்பதாக அல்லாஹ்விடத்திலே பள்ளியிலே சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள், இதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா அந்த சோதனைகளை கொடுக்கும் பொழுது மூன்று விதமான ஒரு காரியங்களை அல்லாஹ் நமக்கு செய்கிறான். முதலாவதாக துன்யாவிலேயும் உலகத்திலேயும் மறுமையிலேயும் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா நம்மளுடைய அந்தஸ்துக்களை தரஜாத்துக்களை உயர்த்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் நாடிவிட்டான். அப்போ நமக்கு ஒரு நோய் நொடி ஏற்படுகிறது, நமக்கு ஏதாவது ஒரு பசியின் மூலியமாக சோதிக்கப்படுறோம், அல்லது வந்து நம்ம வேறு கஷ்டங்கள் மூலியமாக சோதிக்கப்படுறோம் அப்படின்டா அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா இந்த உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் நம்மளுடைய அந்தஸ்துக்களை உயர்த்த நாடிவிட்டான் என்பது அதனுடைய பொருள். அப்போ நம்ம அந்தஸ்தால் குறைந்திருக்கின்றோம், நோய் நொடிகளை கொடுத்து நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் முதலாவது. இரண்டாவதாக இந்த முசீபத்தை அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா நமக்கு தருகின்றான் என்றால், கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால், நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்கின்றான், நம்மளுடைய தீமைகளை அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா நம்மிடமிருந்து போக்குகின்றான் என்பது இரண்டாவதாக அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை. உண்மைதான், நிறைய பாவத்திலே மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு கட்டத்திலே அல்லாஹுவால் பொறுக்க முடியாமல் இவ்வளவு பாவச்சுமைகளை மூட்டை மூட்டையாக தலைக்கு மேலே கட்டி வைத்திருக்கின்றானே, நாளை என்னை சந்திக்க வரும் பொழுது நரகத்திலே இவனை தூக்கி போடுவதற்கு எனக்கு மனமில்லையே, ஆகையால் இவனுடைய அந்த தீமைகளை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹு ஜல்லசானஹு தாலா என்ன செய்கின்றான் என்றால், அந்த தீமைகளையும் பாவங்களையும் தீமை செயலையும் அவனிடம் அந்த மூட்டைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோய் நொடிகளை கொடுப்பது, கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பது, பசியால் அவனை சோதிப்பது, இப்படியெல்லாம் சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் கரைத்து பரிசுத்தமான மனிதனாக ஆக்கி சுவனத்திலே போட வேண்டும் என்ப இரண்டாவது வேலையை அல்லாஹ் செய்கிறான். மூணாவதாக அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா செய்யக்கூடிய மகத்தான ஒரு விஷயம் என்னவென்றால், நமக்கு அவனுடைய ஞாமத்து நம்மளுடைய அந்த நன்மைகளை அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா கூலி நமக்குண்டான கூலியை அல்லாஹ் மிக பிரம்மாண்டமாக அதிகப்படுத்தி தருகின்றான். நாம் செய்யக்கூடிய நன்மையே இல்லாமல் இருப்போம், முதல்ல எல்லா தீமையை அழிச்சிட்டான் சரியா, ஆகிரத்திலையும் துன்யாவிலேயும் நம்மளுடைய அந்தஸ்தை தரஜாவை அல்லாஹ் உயர்த்திட்டான். இப்போ நமக்கு வந்து கூலி வேணும் அல்லவா, நமக்கு நன்மையினுடைய கூலி, அந்த கூலியையும் அல்லாஹ் ஜல்லசானஹு மூணாவதாக நமக்கு கொடுக்கின்றான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்தி அல்ஹம்துலில்லாஹ் என்று பலமுறை சொல்லி பள்ளியிலே விழுந்து அந்த கஷ்ட நஷ்டத்திற்குண்டான விமோச்சனத்தை அல்லாஹுவிடத்திலே கேட்டு அல்லாஹுக்கு மெம்மேலும் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் இருந்து பொறுமையாக இருந்தோம் என்றால், இது போன்ற தரஜாத்துக்கள் நம்மளுடைய கூலிகள் நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னித்து நிறைய தரஜாத்துக்கள் கூலிகளை அல்லாஹ் கொடுப்பான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லித்தருகிறது. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இனி வரும் காலங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த அனைத்து செய்திகளையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாகவும், எதை தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவருடையும் ஆக்கியால் புரிவானாக. வாஹ தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.